One was Nergal Kamanakam. Again today, we have our top political analyst, Mr. Ravindran Duraisamy Argal. Sir, Manakam, how are you? Manakam, Ganesh, Ganesh. Sir, list of questions are there. Direct questions. BJP choice for president, Droupadi Murmu, a tribal lady. You have told me, tribal lady ku kudupanga, letana or a Muslim candidate ku kudupanga. Abinda mari sollirneenga. You sonna first choice tha iniki vande select pannirukanga BJP. Eppadi paakreenga mudal kattama nalla candidate ah avanga history nichayama nalla candidate yerkanave avanga vande mundhe 2017 le இவங்க கேண்டிடேட்டா வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அவங்க திமுக கழக தலைவர் மறைந்த முதல்வர் மறைந்த ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க திரௌபதி மர்மு. அத முரசிலே அந்த வாழ்த்தை வந்து பெருசா போட்டிருந்தாங்க. அப்பவே மர்மு வந்து கேண்டிடேட்டா வருவாங்கன்னு ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா பட்டேல்கள் போராட்டத்துல அந்த கோலி சத்திரியர்கள், இந்த தமிழ்நாட்டோட முத்திரையர்கள்ங்கிற அந்த கண்டர் கம்யூனிட்டி சோமநாதபுரம் ஆலயத்தை காத்த கோலி சத்திரிய மன்னர், அந்த கோலி சத்திரிய போர் வீரர்கள், அந்த கம்யூனிட்டி வந்து பட்டேல்கள் எதிர்ப்ப ஒரு டைலூட் பண்றதுக்கு மோடி பிரதமரானதும் அங்க லோக்கலா உள்ள பட்டேல்கள் எதிர்ப்ப டைலூட் பண்றதுக்காக இவர் ராம்நாத் கோவிந்த் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை வந்து நியமிக்கப்பட்டார். அவர் எஸ்சி பிளஸ் கோலி சத்திரியாங்கிறது வந்து குஜராத்ல. இப்பொழுதும் மர்மு அவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்கிறது. இப்போதும் ஒரு பெண் டிரைபல் என்ற அடிப்படையில இவங்க வந்திருக்கிறாங்க. டு பி ஆனஸ்ட், எங்களோட சாய்ஸ் வந்து முதல் சாய்ஸ் நாங்க முஸ்லீமா தான் சொன்னோம். ரெண்டாவது சாய்ஸ் தான் வந்து நாங்க மர்மு டிரைபல் இதை சொன்னோம். மூணாவது சாய்ஸ் வந்து பிராமின் நட்டாவை சொன்னோம். ஏன்னா மூணுமே ஆல் இண்டியா கம்யூனிட்டிங்கிற அந்த புள்ளியில நாங்க சொன்னோம். யார் வந்தாலும் மோடிக்கு ஒரு வாக்கு வங்கி வலிமை அதுக்கு வரணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா மோடியோட வில்விஷனான எங்களோட அபிப்பிராயம் வந்து மோடி பிரைம் மினிஸ்டருங்கிறதுக்கு நாளைக்கு இதன் மூலமா வாக்கு வலிமை வரணுங்கிற அடிப்படையில தான் எங்க சஜஷனை சொன்னோம். அதுல வந்து எங்களோட ரெண்டாவது சஜஷன் தான் மர்மு. ஒருவேளை எங்களோட முதல் சஜஷனான முஸ்லீம் ஆரிப் முகமது கான் வந்திருக்கணும்னா, ஒரு பருக் அப்துல்லாவை அவங்க கேண்டிடேட்டா போட்டிருப்பாங்கன்னா ஆரிப் முகமது கானுக்கு கூட வாய்ப்பு வந்திருக்கலாம். இப்பொழுது வந்து மர்முக்கு வாய்ப்பு வந்ததும் நல்ல விஷயம் தான். 7.5% டிரைபல்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. இப்பொழுது வந்து 9% வரை, அதாவது 7.5% ரிசர்வேஷன் இருக்கு. சுதந்திர போராட்ட காலத்துல 50களில் வந்தது. இப்போ வந்து 9% வரை டிரைபல்ஸ் பாப்புலேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பா இதன் மூலமா ஒரிசா முதல்வர் வந்து உடனே இதை வரவேற்றிருக்கிறாரு. பட்நாய்க்கு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லது டிரைபல்ங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. முஸ்லீம் வந்திருந்தா ஆந்திர முதல்வர் இதுக்கு முன்ன ஜெகன் ரெட்டி வரவேற்றிருப்பாரு. டிரைபல்ங்கும் போது இவர் பட்நாயக் வரவேற்றிருக்கிறாரு. ஒரிசா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் போன்ற பல மாநிலங்கள்ல வந்து டிரைபல்ஸ் வந்து கணிசமான அளவுல இருக்கிறாங்க. சத்தீஸ்கர். சோ இது வந்து அரசியல் ரீதியாகவும் நிச்சயமா வந்து மோடிக்கு பலம் தரும். வாஜ்பாய் காலத்திலே பனியா அண்ட் பிராமின்ஸ் மத்தியில, அப்பர் காஸ்ட் மத்தியில பாஜகவுக்கு வாக்கு வங்கி அதிகம். அதற்கு பிறகு மோடி தலைமை ஏற்றதும் ஓபிசி, மோடி பிரதமர் ஆனதும் ஓபிசிகள் மத்தியில வாக்கு வங்கி வந்து உயர்ந்தது. அதற்கு பிறகு ராம்நாத் கோவிந்த் தலைமை மட்டும் ஜனாதிபதி மட்டுமல்ல, அம்பேத்கர பெரிய அளவுல குளோரிஃபை பண்ணி, இன்டெலக்சுவல் ஜெயின்ட் குளோரிஃபை பண்ணி பெரிய அளவுல அம்பேத்கர் இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணதுலயும் பீம் ஆப் பீம் அப்ளிகேஷன், அது மற்றபடி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இதுலாம் வந்து ஷெட்யூல் காஸ்ட் அதிக அளவு அமைச்சரவை பிரதிநிதித்துவம் ஷெட்யூல் காஸ்டுக்கு, இதுலயும் வந்து பாஜக செல்வாக்கு ஷெட்யூல் காஸ்ட் மத்தியிலும் உயர்ந்தது. இப்ப டிரைபல்ஸ் மத்தியிலும் உயரும் நிச்சயமா. பெண் டிரைபல், அது மட்டும் இல்ல எஸ்சில மதம் மாறினா வந்து அவங்க வந்து எஸ்சி பட்டியல இருக்க மாட்டாங்க. ஆனா எஸ்டில மதம் மாறினா அவங்க எஸ்டி பட்டியல இருக்கிறாங்க. சோ மதம் மாறி எஸ்டிகள் வந்து எஸ்டி பட்டியல வைப்பதா வேண்டாமா என்பதும் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும். இதன் மூலமா இந்து டிரைபல்ஸுக்கு வந்து அவங்க நலன் வந்து பாதுகாக்கப்படும். சோ ஒவ்வொரு புள்ளியையும் வந்து மோடி அமித்ஷா டீம் வந்து அலசி ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்துறாங்க. எங்களோட கோரிக்கை, எங்களோட சஜஷன் அவங்களுக்கு தெரியாதல்ல. இட் இஸ் எம்படட் இன் தேர் மைண்ட். 100% இட் இஸ் எம்படட் இன் தேர் மைண்ட். We could rekindle it. அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரிஞ்சதை நாங்களும் ரீகிண்டில் பண்ண முடிஞ்சவங்கிறதா எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்களோட ரெண்டாவது சாய்ஸா இருந்தது ட்ரைபல் தான். ட்ரைபல் வந்ததுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். மோடிக்கு வந்து செல்வாக்க உயர்த்தும். இன்னும் இதை தாண்டி ட்ரைபல் கிறிஸ்டியன்ஸ் வந்து சில என்ஜிஓக்கள் மூலமா மோடிக்கு எதிரான பிரச்சாரங்களை இந்து ட்ரைபல்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் வந்து எப்படி முறியடிக்குதுங்கிறத வந்து துல்லியமா பார்த்து வந்து மோடி செய்வாரு. இது வந்து மற்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பார்ட்டி போன்ற கட்சிகள் எப்படி இதை எதிர்க்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சிரமமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா யஷ்வந்த் சின்ஹா வந்து ஜாதி அடிப்படையில மோடியை பற்றி பேசாம அவர் வந்து இந்த போட்டியில இருந்து விலகிறது அவருக்கு மரியாதையா இருக்கும். ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணன் தொண்டரான யஷ்வந்த் சின்ஹா போட்டியில இருந்து விலகிறது அவருக்கு மரியாதையா இருக்கும். இதுல கூட பல ரெண்டு சாய்ஸ் அவங்கள்ட்ட கண்டிப்பா இருந்திருக்க முடியும். முஸ்லீம் ஆர் ட்ரைபல் நம்ம சொன்னது சாய்ஸ் தான். அதுல வந்து ட்ரைபலுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. வரவேற்கத்தக்க வாய்ப்பு, மோடிக்கு பலம் சேர்க்கும் வாய்ப்பு. அது மட்டும் இல்ல அந்த திரௌபதி மர்மு மிகவும் தகுதியானவர் என்பதும் எல்லோரும் தெரிந்த உண்மை. தகுதியான ஒரு ட்ரைபலுக்கும் கொடுத்திருக்காங்க. இப்ப யஷ்வந்த் சிங்கோட நிலைமை எப்படி சார் இருக்கும்? அவரால் வந்து ஒரு ஃபார்மிடபிள் அப்போனண்டா இருக்க முடியும்ன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? எப்பவுமே அது ஒரு குவெஸ்டினபிள் தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து திரௌபதி முர்மு சொன்ன உடனே அவரு எப்படி, அவரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? நிச்சயமா 65% ஓட்டு வர திரௌபதி மர்மு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம இத ராம்நாத் கோவிந்துக்கும் கிடைக்கும். 50% தாண்டி எடுப்பாருன்னு சொன்னேன், அது எடுத்தாப்புல இப்பவும் கிடைக்கும் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து யாரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அறிவிச்சுட்டாருன்னு சொல்லும் போது ஒரு திராவிட இயக்க முதல்வராக இருந்தவருக்கு ஒரு டிரைபலை ஆதரிக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு திராவிட இயக்க அதே திராவிட இயக்கத்துல இன்னொரு முதல்வராக இருந்த பன்னீர்செல்வமும் இதை சந்தோஷமா ஆதரிப்பாங்க. அதிமுகவோட அனைத்து வாக்குகளும் அப்படியே ஒரு டிரைபலுக்கு கிடைச்சிடும். ஸ்டாலின் தான் என்ன முடிவு எடுக்கிறாருங்க தெரியல. இது வந்து காங்கிரஸுக்கு கேண்டிடேட்டும் கிடையாது. யஷ்வந்த் சின்ஹா காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட் தான். எனிவே காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதோ அந்த லைன்ல ஸ்டாலினுக்கு முடிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் வந்து 60% ஓட்டுக்கு மேல ரொம்ப எளிதா திரௌபதி மர்மு பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க. ராமர் கோயில் வந்து திறக்கப்படக்கூடிய வந்து ஒரு காலகட்டத்துல ஒரு டிரைபல் பெண்மணி இந்து சமுதாயத்திலிருந்து வந்தது வந்து எல்லா இந்துக்களும் சமத்துவத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களும் உரிமைப்படுறது. அது மட்டும் இல்ல இந்திய திருநாட்டுல சமத்துவத்தை நேசிக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் வந்து இதை வரவேற்பாங்க. எல்லாரும் வரவேற்கக்கூடிய ஒரு நியமனமா தான் நான் பாக்குறேன். நம்ம ஏற்கனவே இதுல என்ன திருச்சின்னா இப்படி ஒரு நியமனம் வர வாய்ப்பு இருக்குன்னு தமிழ் மண்ணில இருந்து நம்ம சொன்னோம்ங்கிறது நமக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நிச்சயமா சார். ஓகே, இந்த சென்ட்ரல் பார்ல இருந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் சார் தீயா கொழுந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஓபிஎஸ் இபிஎஸ் இஷ்யூ, ஓபிஎஸ் உள்நோக்கு பார்வையோட செயல்படுகிறார் அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க முதல் கட்டமா? இல்ல அது வந்து பிளவு உறுதியாயிட்டு ஜெயக்குமார் வந்து கட்சியோட நீக்கூடிய அளவுக்கு போகும்னு ஓபிஎஸ் எதிர்பார்த்தாரு. இது இன்னைக்கு வந்து நீங்க வேற நாங்க வேறன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜெயக்குமார் வந்தாச்சு. இதுல வந்து ஓபிஎஸ் வந்து கொஞ்சம் அலர்ட்டா இல்லாம ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். அவங்க சிறப்பு அழைப்பாளர் இல்லைன்னு சொல்லும் போதே ஓட்டிங் ரைட் உள்ளவங்களை மட்டும்தான் பொதுக்குழு கூட்டுறாங்கன்னு சொல்லும் போது ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு பார்த்திருக்கணும். சிறப்பு அழைப்பாளரை அழைத்திருந்தா அவங்களுக்கு ஓட்டிங் ரைட் கிடையாது. அப்போ அங்க வந்து ஓட்டெடுப்பு எதுவும் நடக்காது. சோ ஒரு பொதுக்குழு கூடி கலைஞ்சிருக்கும். இந்த டெக்னாலஜிஸ் வந்து நுணுக்கமா யாரோ பிளே பண்ணிட்டாங்க. அதை வந்து பன்னீர்செல்வம் வந்து அதை வந்து அப்ரிகேட் பண்ணல. இப்போ வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் அந்த கூட்டத்தை கூட்ட ரெண்டு பேர்ல ஒருத்தராட்டு வந்து இதை சட்டம் ஒழுங்கு வரும் தடை விதிக்கணும்னு சொல்றாரு. திமுக அரசு இதை எப்படி எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா பிரேமா பேசி இருக்குது. திமுக காவல்துறை வந்து இதை தடை செய்யறதுக்கு பிரேமா பேசி முகாந்திரம் இருக்கு. ரெண்டு பேர்ல ஒருத்தர் தடைன்னு சொல்லும் போது வந்து அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இதை தடை விதிக்கலாம். அதற்கான முகாந்திரம் இருக்குது. திமுக அரசு இதை எப்படி செயல்படுத்த போறாங்க? இதை விட்டுருவாங்களா, பாதுகாப்பு கொடுப்பாங்களா, அல்லது கடைசி நிமிஷத்துல தடை விதிப்பாங்களாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியல் ரீதியா தடை ஏன்னா அசுர பலத்துல இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. பன்னீர்செல்வத்தோட பலம் குறைவு. அப்படி இருக்கும்போது வந்து இது தடை விதித்தா வந்து திமுக அரசுக்கு அரசியல் ரீதியா லாபம். ஆனா முகாந்திரம் இருக்கிறதுனால அவங்க செய்தாலும் ஒரு தரப்பு வந்து எடப்பாடிக்கு எதிராக சதி திமுகன்னு சொன்னாலும் அவங்க ட்ரெடிஷனலா திமுக எதிர்ப்பாளர்கள் தான். ஆனா அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டு இதுல வந்து பொலிட்டிக்கல் கெயின் இருக்குன்னு திமுக முடிவெடுக்கலாம். என்ன முடிவெடுக்காங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அந்த திமுக அரசின் கையில தான் இதுல இருக்குது. அவங்கள பொறுத்தளவுல பலமான எடப்பாடி பலகீனப்பட்டு பலகீனமான பன்னீர் செல்வம் பலம் பெறது அவங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டு கூட நான் கணிக்கிறேன். ஆனா முகாந்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன மூசுல கொண்டு போறாங்கிறத வந்து பொறுத்துன்னு நான் பார்க்கணும். இந்த மாதிரி 57ல நடந்த ஒரு சம்பவத்தை கூட நாம சொல்லலாம். முதலமைச்சர் ராஜாஜி ஆதரவாளர்கள் வந்து பெரிய அளவுல ஜனநாயக காங்கிரஸ் ஒண்ணு தொடங்கினாங்க. அந்த ஜனநாயக காங்கிரஸ்ல தென் மாவட்டத்தை சேர்ந்த பிரபல பேச்சாளரும் அரசியல் ஆன்மீகம் இலக்கியத்துல எல்லாம் சிறப்பு பெற்ற ஒரு சுதந்திர போராட்ட தீக ஐயா பார்வர்ட் பிளாக் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், அவர் ஒரு எம்எல்ஏ இருந்தார். அப்போ எம்பியை ரிசைன் பண்ணிட்டாரு, எம்எல்ஏ இருந்தாரு. அவர் கட்சியிலையும் வந்து 3 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அவரும் 4 எம்எல்ஏக்களோட ஜனநாயக காங்கிரஸ்ல மெர்ஜ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. மெர்ஜ் ஆகினதான் அவர் திரும்ப சொல்றாரு, ஜனநாயக காங்கிரஸ்ல மெர்ஜ் ஆயிட்டுன்னு தான் சொல்றாரு. அப்போ ராஜாஜி ஆதரவு ஒரு 23 எம்எல்ஏக்கள், ஜனநாயக காங்கிரஸ் பார்வர்ட் பிளாக் 4 எம்எல்ஏக்கள்லாம் மெர்ஜ் ஆகி ஒரு பெரிய சக்தியா வரும்போது பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து செப்டம்பர் கடைசி வாரத்தில் நடந்த மாநாட்டுல கலந்துகிடுவாரா மாட்டாரா என்பதை வந்து அரசு பார்த்துட்டு இருந்து அவர் மேல இமானுவேல் சேகரனார் அந்த கொலை சம்பந்தமாட்டு என்னை பொறுத்தவரை அது அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறத நான் மனசாட்சி படி நம்புறேன். அதை நான் ஆணித்தரமா சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அப்போ அந்த வழக்குல வந்து அவரை வந்து பிரேமா பேசி இருக்கு கைது பண்ணலாம் பெரியார் போன்றவங்கள சொல்லும் போது கைது பண்ணாம இருந்த காங்கிரஸ் அரசு ராஜாஜி ஆதரவாளர்களோட ஜனநாயக காங்கிரஸ் மாநாடு உள்ளுக்குள்ளேயும் காங்கிரஸுக்குள்ளே ராஜாஜி ஆதரவாளர் இருக்கும்போது அந்த மாநாட்டுல வந்து தேவர் கலந்துகிடுவாரா மாட்டாரா என்பதுல கலந்துகிட்டால் கைது பண்ணுவது, கலந்துகிடாவிட்டால் அதை பற்றிய கவலைப்படாம விட்டுறதுங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்த காங்கிரஸ் அரசாங்கம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த இமானுவேல் சேகரனார் கொலை நடந்து ஒரு 2 வாரத்துக்கு பிறகு ராஜாஜி ஆதரவாளர் மாநாட்டத்துல கலந்துகிட்டார் என்பதற்காக அவருடைய எம்எல்ஏக்களையும் ராஜாஜி எம்எல்ஏ கூட சேர்த்து ஒரு பெரிய சக்தியாக ஜனநாயக காங்கிரஸ் என்று காங்கிரசுக்கு மாற்றாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு திமுக 15 எம்எல்ஏட இருந்தாங்க. வட மாவட்டங்கள்லயும் தான் அவங்களுக்கு செல்வாக்கு வளையம் இருந்தது. சோ பிரதான எதிர்கட்சியாக காங்கிரஸிலிருந்தே ஆட்களை எடுக்கும் சக்தி படைத்த டெல்லியில் செல்வாக்கு உள்ள ராஜாஜி ஆதரவாளர்கள் மாநாட்டுல பசுமன் தேவர் அவர்கள் இணைந்து செயல்படும் போது அந்த தேவர் கைது வந்து அந்த அந்த ராஜாஜி ஆதரவாளர்களை அன்றைய ஹரிஜன் என்று அழைக்கப்பட்ட ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு எதிரி என்ற முத்திரை குத்த ஏதுவாக இருந்தது. 1962ஆம் ஆண்டு தேர்தல் காமராஜருக்கு யார் போட்டி, அதாவது காமராஜ் ஷுவர் 62 எலெக்ஷன் முன்னாடி அண்ணா காமராஜருக்கு செலவு வைக்கிறாரு, அந்த அளவுக்கு யார் காமராஜுக்கு மாற்றுங்கிறதுக்கான ஒரு தேர்தலா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் ஒரு முடிவு எடுப்பாருன்னா எடப்பாடி தான் ஸ்ட்ராங், அதுல சந்தேகம் இல்லை. ஸ்டாலின் முடிவு எடுப்பாருன்னா ஸ்டாலினுக்கு யார் மாற்றுங்கிறதே ஒரு கொஸ்டின் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்படி முடிவெடுப்பதற்கும் ஸ்டாலினுக்கு முகாந்திரம் இருக்கு, நான் மறுக்க வரல. ஓபிஎஸ் பயந்துட்டாருன்னு நம்ம சொல்லலாமா சார்? பண்ணக்கூடாது, பொதுக்குழுவை கூட்டக்கூடாதுன்னு சொல்றதே வந்து தவறு இல்லையா? ஏன்னா வந்து சரி ஓகே கூட்டிதான் பாப்பமே, என்னதான் ஆகுதுன்னு பாப்பமேன்னு ஏன் வந்து அவர் நினைக்க மாட்டேங்கிறார்? அது எப்படி ஒரு அரசியல்ல வந்து ஏற்கனவே போட்டோ விட்டுட்டாரு, சிறப்பு பொதுக்குழு சிறப்பு அழைப்பாளர் வச்சுதான் கூட்டணும்னு சொல்லியிருக்கணும். அந்த இடத்துல அவர் ஒன்மஸ்தி வெறி அலர்ட்ங்கிற இடத்துல எடப்பாடி ராஜேந்திரி அலர்ட்டா இருக்கிறாரு, பன்னீர்செல்வம் அலர்ட்டா இல்ல. அப்ப அலர்ட்டானவங்களோட ஆலோசனைகளை கேட்டாவது இருந்திருக்கணும். இப்போ திரும்ப அலர்ட் ஆகி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. இந்த கம்ப்ளைண்ட் கவர்மெண்ட் கையில இருக்குது, போலீஸ் துறை உளவுத்துறை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொன்னா தடை விதிக்கலாம். அப்படி தடை விதிச்சா அது பன்னீர்செல்வத்துக்கு பெரிய பலம், தடை விதிக்கலன்னா எடப்பாடி பழனிசாமி பெரிய பலம். ஏன்னா பொதுக்குழுல எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் 90% மேல மெஜாரிட்டி இருக்குது. சோ தடை விதித்தால்தான் பன்னீர்செல்வம் பலம் பெற முடியும், தடை விதிக்கலன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பலம். அப்படித்தான் அது அமையும். ஸ்டாலின் அரசின் முடிவு காவல்துறையின் முடிவு எப்படி இருக்குங்கிறதா இதுல சஸ்பென்ஸா இருக்குது. என்ன முடிவு எடுத்தாலும் அவங்க 22ஆம் அந்த பொதுக்குழு நடக்கூடிய அன்னைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு தான் அந்த முடிவை சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த முடிவு சஸ்பென்ஸ் தான். அது வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், நீங்க அதை தடுக்கணும்னும் தடை விதிக்கணும்னும் சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும்னு பலரும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அந்த 2 பேர் அழைப்பு கொடுத்ததுல ஒருத்தரான பன்னீர்செல்வமே கொடுத்திருக்கிறாரு. அதனால முகாந்திரம் இருக்குது. என்ன செய்ய போறார் ஸ்டாலின்ங்கிறதுதான் நம்ம அரசு என்ன செய்ய போறதுங்கிறதா நம்ம பார்க்கணும். அதாவது காவல்துறை வந்து முதல்வரின் ஆலோசனை பெறாம இந்த மாதிரிப்பட்ட இடத்துல முடிவெடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை அரெஸ்ட் பண்ணது டயஸ் பெர்னாண்டோங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி டிஐஜியா இருந்தார். கண்டிப்பா முதல்வர் அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு, எப்படி வருவாரு, ரெண்டு மதுரையில இருந்து ரெண்டு பாதையில அவர் போவாரு, பசும்பொண்ணுக்கு ரெண்டு வழி இருக்குது, ஒரு வழியில எஸ்பி இருப்பாரு, இன்னொரு வழியில நீங்க நின்னுங்க, நீங்க வழியில வந்தா அவர் வந்து கடுமையா திட்டுவாரு, அதை பத்தி எல்லாம் நீங்க கோலப்படக்கூடாது, டீசெண்டா அவரை ட்ரீட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனோம். எல்லாமே வந்து முதலமைச்சரே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துதான் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் நடந்ததுங்கிறது வரலாறு. அதே மாதிரி இந்த இதுலயும் வந்து முகாந்திரம் இருக்கு, பன்னீர்செல்வத்தோட அந்த புகார்ல முகாந்திரம் இருக்கு. ஸ்டாலின் என்ன செய்யறாங்க, சஸ்பென்ஸ், அவர் வந்து இது தடை விதிச்சா அரசியல் காட்பென்ஸ்ல பண்ணாரு, கெட்ட பேர் வரும்னு தடை விதிக்காமலும் இருக்கலாம், அது முகாந்திரம் இருக்கு, தடை விதிச்சு பாத்திரலாம்னு செய்யலாம். ஒரு வேளையில ஸ்டாலின் தடை விதிச்சா அதிமுக அடுத்தால 2 பேர் கையெழுத்து போட்டு பொதுக்குழு கூடாது. ஸ்டாலின் தடை விதிச்சிட்டாருன்னா அதற்கு பிறகு பொதுக்குழு கூடதுக்கு அங்க இடமே இல்லை. ஏன்னா 2 வாரம் அப்புறம் ஒன்னா பார்த்து எடுத்து பேசி எங்களோட வாய்ப்பே இல்லை. இது வந்து டாக்டிக்கலா சிறப்பு அழைப்பாளர்களை இது பண்ணிக்கிட்டு கூட்டின ஒரு பொதுக்குழு, இது வந்து கூட்டக்கூடாதுன்னு பன்னீர்செல்வம் சொல்றாரு. இந்த இடம் தான் ஸ்டாலின் எப்படி அணுக போகுது, அரசு எப்படி அணுக போகுது, காவல்துறை எப்படி அணுக போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல்ல வந்து அந்த தனக்கு வரக்கூடிய பால்களை எப்படி விளையாடுறாங்க, எப்படி காய் நகர்த்துறாங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸ்டாலினோட காய் நகர்த்தல் வந்து இப்ப இந்த இடத்துல மிக முக்கியமானதா நான் பாக்கிறேன். சரிங்க சார், இந்த பொதுக்குழுனால வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியில இருந்து வெளியே அனுப்ப முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இங்க கேக்குறாங்க. டூ தே ஹாவ் த அல்டிமேட் பவர்? ஏன்னா வந்து 2 பேரும் சைன் பண்ணாதான் 50-50 நீங்க எப்பவுமே சொல்லிட்டு இருந்திருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, நான் தான் வந்து பொதுக்குழு, நான் தான் செயற்குழு, நாங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வெளியே அனுப்புறோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அது வந்து செல்லுபடி ஆகுமா ஆகாதா? இது இந்த கொஸ்டின் வந்து மிகப்பெரிய ஒரு கேட்ச்-22 இருக்கு சார் எங்களுக்கு. அது கரெக்டா சொல்லுங்க. அசுர பலத்தோட வர பாக்குறாரு அவர் வந்து. ஒரு பாஜகவின் மேலிடத்தின் ஒரு எண்ண ஓட்டத்துல சசிகலாவை ஓரங்கட்டினதுல இருந்து 50வது இடத்துல இருந்து ஒரு 1வது இடத்துக்கு வந்துட்டாரு. அது அவருக்கு ராஜதந்திரம். தினகரன் போன்றவங்க பச்சை துரோகம்னு சொல்றாங்க, அது அவங்க உரிமை, நான் அதுல தலையிடல. நான் வந்து அரசியல்ல மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ்ங்கும் போது அது ராஜேந்திரன் தான் நான் சொல்றேன். ஐ எம் காமராஜ் கேண்டிடேட் சொன்ன இந்திரா காந்தி அம்மையார் கட்சிக்குள்ள வந்து ஜெகஜீவன் ராம சப்போர்ட் பண்ணாரு, பார்லிமெண்ட் போர்டுல காமராஜ் கேண்டிடேட் அவர் நண்பரான சஞ்சீவ் ரெட்டிக்கு மெஜாரிட்டி இருந்தது. அதனால அவங்க வந்து சஞ்சீவ் ரெட்டியை ப்ரொபோஸ் பண்ணாங்க. ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டையே அவங்க வந்து விவிகிரியை நிறுத்தி மனச்சாட்சி ஓட்டு போடுங்கன்னு எதிர்த்து தோக்கடிச்சாங்க. அதனாலதான் அவங்க மாஸ் லீடரா வர முடிஞ்சது, 41% ஓட்டுக்கு போக முடிஞ்சது. அந்த இடத்துல சஞ்சீவ் ரெட்டி அவங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்னா அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ல இருந்து, பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து அவங்கள மாத்திக்கிட்டு யஸ்வந்தராவ் சவானையோ எஸ்கே பட்டீலையோ அல்லது அதுலயா கொஞ்சம் வேற யாரையோ வந்து பிரைம் மினிஸ்டரா கொண்டு வந்திருப்பாங்க. சோ தன்னோட பதவி நிலைக்கணும்னா இந்திரா காந்தி பண்ணது பச்சை துரோகம்னா எடப்பாடி பண்ணது பச்சை துரோகம் தான். நம்ம தத்திராயத்தை கோத்திர கவுல் பிராமணர்களான இந்திரா காந்தி குடும்பத்தை அன்னை இன்னும் சொல்லி கொண்டாடக்கூடியவங்க தான் நடராஜன் சசிகலா தரப்பினர். அப்போ அந்த அது துரோகம்னா எடப்பாடி பண்ணதும் துரோகம் தான். அது பொலிட்டிக்கல் மூவ்னா இதுவும் பொலிட்டிக்கல் மூவ் தான். பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான். அதுல கவுண்டர் தான் பெரிய தலைவராக எடுத்த மூவ்ங்கிறத எனக்கு அன்னைக்கும் அதே கருத்து தான், இன்னைக்கும் அதே கருத்து தான். சோ அந்த மூவ் அவர் பாத்துக்கிட்டாரு. இப்ப வந்து பன்னீர்செல்வத்தை தட்டி விட்டா அவரு ஒற்றை தலைமையா நிமிர முடியும்னு அடுத்த கட்ட மூவுக்கு அவரு போறாரு. இது வந்து எப்படி வருதுங்கிறது எலெக்ஷன் கமிஷன் தான் இதுல முடிவு பண்ணணும். ஒரு லீகல் பாயிண்ட்ஸ் இதுல இருக்குது. 2 ஒருங்கிணைப்பாளர்ல ஒருத்தர் வந்து கூட்டத்தையே ரத்து பண்ணணும்னு சொல்லும் போது இதை வந்து நீதிமன்றம் அந்த கட்சியில நீதிமன்றத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு ஷரத்தெல்லாம் உண்டு. சரி, தேர்தல் ஆணையம் எப்படி எடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். பட் மெஜாரிட்டிங்கிறது வந்து எடப்பாடிக்கு டே ஒன்னே இருக்குதா? சசிகலா கிட்ட இருந்த கூடிய அவ்வளவு பேரும் அப்படியே எடப்பாடி கிட்ட வந்துட்டாங்களே. இதுதானே அதிமுகவோட அந்த இது. இன்னைக்கு கூட மாஃபா பாண்டியராஜன் காலில் விடக்கூடிய கலாச்சாரத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. அவர் பன்னீர்செல்வத்துக்கு ஆளு, எடப்பாடி சைடு போறாரு, எடப்பாடி தன்னை நம்ப மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு காலில் விடக்கூடிய கலாச்சாரத்தை அங்க ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. இப்படி எல்லாருமே ஜெயலலிதா காலில் விழுந்தவங்க தான். அப்படியே ஜெயலலிதா இறந்ததும் ஜெயலலிதா டம்மி பீஸ், ஒன்னும் தெரியாது, அட்டு வேஸ்ட் எல்லாமே சசிகலா தான். சசிகலா அதிகாரத்தை விட்டு போனதும் நான் அப்பவே சொன்னேன், இனிமேல் எடப்பாடி காலில் விழுவாங்கிறத என்னோட பழைய பேட்டிகள்ல தெரியும். அப்ப இப்போ வந்து எடப்பாடி தான் பவர் பெறுவாருன்னு அவருக்கு காலில் விழ ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து சசிகலா கிட்ட அப்படியே இருந்த கூட்டம் தான். சசிகலா மோடி சொன்னாரு, எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாருன்னு சொன்னாரெல்லாம் பேசினாரு. அப்பவே தந்தி டிவிலே நாம சொல்லிட்டோம். தந்தி டிவி நிகழ்ச்சியிலே ஆசீர்வாத ஆச்சாரி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில கவர்னர் வரமாட்டாரு, பதவியேற்பெல்லாம் நடக்காதுங்கன்னு நம்ம சொன்னோம். ஏன்னா நம்ம சசிகலா மேட்டர்ல மோடி என்ன மனநில இருக்கிறாரு, மோடிக்கு சென்டிமெண்ட் என்ன, அது எங்க சென்டிமெண்டையும் எங்க என்ன ஓட்டத்தையும் ஒட்டி தான் இருக்குன்னு தமிழுக்கு ஒரு நல்ல உலகம் தெரியும். எனிவே சசிகலாவுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரியும் போது எல்லாமே அந்த கூட்டம் அப்படியே எடப்பாடி கையில வந்துட்டாங்க. இப்ப எடப்பாடி அசுர பலத்தோட நிற்கிறாப்ல, அப்ப எடப்பாடி ஜெயிப்பார் நினைச்சு எடப்பாடி காலில் விழக்கூடிய அளவுக்கு எல்லாரும் வந்தாச்சு. பட் இந்த சிம்பிள் பிரீஸ் ஆகாதுங்கிறது தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும். அதிமுக கான்ஸ்டியூஷன் படி அதுல உள்ள தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் அடிப்படையில தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்குங்கிறத பொறுத்துதான் அது சொல்ல முடியும். பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிறது டெக்னிக்கல் பாயிண்ட்ஸும் அந்த ஏடிஎம்கே கான்ஸ்டியூஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கே தவிர அது வந்து 50-50ங்கிற லெவல்ல தான் போகுது. பலம்ங்கிறது எடப்பாடிக்கு தான் இருக்குங்கிறது தெள்ள தெளிவாகவே நமக்கு தெரியுது. இந்த சூழ்நிலையில இந்த பொதுக்குழுவே நடக்காம ஸ்டாலின் ஒரு திமுக அரசு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை முகாந்திரம் உள்ள அந்த இதுல போட்டுட்டாங்கன்னா அது அது வேற ஒரு ஆன்டி கிளைமேக்ஸா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு எடப்பாடி பழனிசாமி ரெண்டும் ஒண்ணுதான், நமக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை. செம்பநாட்டு மறவரான தென் மாவட்டத்தை சேர்ந்த எங்கள் மதிப்புக்குரிய பன்னீர்செல்வம் அவர்களை நீங்க ரிசைன் பண்ணாதவரை உங்களை சசிகலா ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க தான் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னோம். அவர் வந்து அதை நாங்க எங்க சொல்ல பாய்ந்த பிடிபடாம ரிசைன் பண்ணிட்டாரு. எடப்பாடி வந்தாரு, எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் சொன்னோம். எடப்பாடி தெளிவா வந்து என்ன அசைன்மெண்ட் அவருக்கு டெல்லியில இருந்து கொடுக்கப்பட்டதோ அதைப்படி சசிகலா ஓரம் கட்டிட்டாரு. இதான் நிறைய பேருக்கு புரியல, எங்க இருந்து சசிகலா எதிர்ப்பு வருதுங்கிற அந்த புள்ளி புரியாம தான் நிறைய பேர் தமிழக அரசியல்ல தப்பு கணக்கு தப்பா பேசுறது எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதுல தப்பா போயிட்டாங்க. சுப்பிரமணிய சாமி, இலகணேசன், மதிப்புக்குரிய குருமூர்த்தி அவர்கள் எல்லாம் தப்பா போயிட்டாங்க. நாங்க அதுல தெளிவா எங்க பாயிண்ட் கரெக்டா இருக்குதுன்னா எங்க இருந்து அந்த புள்ளி வருதுன்னு நாங்க தெரிஞ்சனாலதான் அதுல கரெக்டா இருக்கும். அந்த புள்ளி எல்லாம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஏற்கனவே வந்து சசிகலா அவர்களை பதவியேற்புலாவுக்கு கவர்னர் வராத போது எடப்பாடியும் வீழ்த்தி விடுவாங்க சசிகலாவுக்கு ஆளுன்னு சொல்லும் போது நம்ம போன்றவர்கள் தான் ஒரு சஜஷனை கொடுத்தோம். யாதவையும் குருமியும் எதிர்த்து நம்ம போன போது ரெண்டோரும் சேர்ந்துகிட்டு பீகார்ல தோத்த மாதிரி முக்குளத்தோட எதிர்த்தாச்சு. நம்ம விழால கொண்ட நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி அவங்களை எதிர்காண்டான்னு நம்ம சொல்லி எடப்பாடிக்கு அரசு பதவியை நாம காப்பாற்றணும், நம்ம கருத்தியல் காப்பத்தையும் உண்மை. அன்னைக்குள்ள இதுல இருந்து எடப்பாடி அசுர வளர்ச்சிக்கு போயிட்டார். அதனால நாம அவருக்காக நம்ம பண்ணல, சசிகலா எதிர்ப்புலதான் நம்ம பண்ணணும். சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னா அடுத்த நிமிஷமே சசிகலா காலில் போய் விழுந்துருவார், நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம பண்ணோம். பட் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில வந்து நம்ம அவருக்காக பண்ணல, சசிகலா எதிர்ப்புல பண்ணோம். இன்னைக்கு வந்து ஒரு அசுர பலத்தோட இருக்காருங்கிறதும் மறுக்கவோ மறைக்கவே முடியாத உண்மை. ஆனா பன்னீர்செல்வம் செல்வாக்கானவர் தான். நீங்க பன்னீர்செல்வத்துக்கும் செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 39 பேர் தோக்கும் போது அவருக்கு மகனை வந்து தேனியில ஜெயிக்க வச்சாரு. ஜெயலலிதாவே 96ல தோக்கும் போது இவர் வந்து அவர் தொகுதியில சட்டமன்றத்துக்கு ஜெயித்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல அவருக்கும் வந்து ஒரு பெரிய மாசு வந்தது. சோ அவரும் வந்து இவர் வந்து அவருக்கு கூட வந்தவங்களே இன்னைக்கு பாருங்க, மாபா பாண்டியன் அவருக்கு பின்னாடி முதல்ல வந்த அமைச்சர் அவரு தான். அவருக்கே வந்து தமிழ் வளர்ச்சியை கொடுத்துட்டு இவர் எல்லா போஸ்டையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. மைத்ரேயனுக்கு ஒன்றும் பண்ணல, பொன்னையனுக்கு ஒன்றும் பண்ணல. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அடிச்சுக்கிட்டே போலாமே சார். எல்லாருமே சொல்றது ஓபிஎஸ் பின்னாடி போறது தவறு இல்லைங்க, ஆனா ஒன்னும் அவர் வந்து ஒரு பண்ண மாட்டாரே அப்படின்ற மாதிரிதான் பயப்படுறதா வந்து சொல்றாங்க. உங்கள் கருத்து நான் 100% ஒத்துக்கிறேன். ஓபிஎஸ் பற்றி அந்த குற்றச்சாட்டு இருக்குது. கடைசியாதான் தர்மத்துல கலந்துகிட்ட ஒருத்தருக்கு வந்து ராஜ்யசபா வாங்கி கொடுத்தாரு. அந்த இடம் தான் எடப்பாடி எரிச்சலான இடம். 2 எம்பியும் அவர் ஆட்களே வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எம்எல்ஏ இருக்காங்க. ஆனா 1 பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கனால இது தொடர்ந்தா நல்லது இல்லைன்னு ஒற்றை தலைமை நோக்கி அவர் நகர்றாரு. இது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். திமுக கழக அரசு நாளை காலையில என்ன முடிவு எடுக்குன்னு பார்க்கணும். இந்த முடிவு தான் எடுக்க நான் சொல்ல தயாரா இல்ல. பொதுக்குழு நடந்தா எடப்பாடிக்கு பெரிய பலம், மிகப்பெரிய பலம். அடுத்த தேர்தல் ஆணையத்துல வந்து பன்னீருக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். பொதுக்குழு நடத்தலைன்னா அது எடப்பாடிக்கு ஒரு பலகீனம், பன்னீருக்கு ஒரு பிளஸ்ங்கிற லெவல்ல இருக்கும். எப்படி நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நமக்கு இதுல முன்முடிவு கிடையாது. 2 பேருமே நமக்கு ஒண்ணுதான். 2 பேர்ல அவரை ஆதரிச்சு இவரை ஆதரிக்கலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம அசால்ட்டா பேசக்கூடிய ஆளுதான். பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொல்லும் போது 2 பேரும் ஜெயலலிதாவுக்கு அடிமையா தான் இருந்தாங்க. கல்லிறக்கும் ஜாதிய சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா வாண்ட அரச மரபினு சொல்லும் போது 2 பேரும் ஜெயலலிதாவுக்கு அடிமையா வாயை பொத்திட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்றோம். நம்ம இன்னைக்கு வந்து காலம் மாறிட்டு பிரிசனரா பாஸ்டா நம்ம இருக்கக்கூடியவங்கல்ல. இன்னைக்கு எடப்பாடி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. பன்னீர்செல்வம் ஒரு அரசியல் சக்தியா இருக்கிறார். இதுதான் உண்மை நிலைமை. சோ மோடியை பொறுத்தளவுல 2 பேரும் மோடிக்கு வேணுங்கிற லெவல்ல தான் இருக்கிறாரு. 2 பேரும் மோடியை சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு ராணுவ இதை பற்றிய இந்த இதுல வந்து ஒரு தேர்தல் களத்துல அறிக்கை விட்டதை தாண்டி போராட்டங்கள் அடிப்படையிலும் சில கட்சிகள் வந்து களத்துக்குள்ள வராங்க. ஆனா இவங்க ரெண்டுவரும் வந்து மோடியை எதிர்க்காமலே இருக்காங்க. இது வந்து சில கருத்து குருடர்களுக்கு இதை மண்டையில உரைக்கதான் இதை சொல்றேன். அரசியல் தன்னம்பிக்கையற்ற பாதிரியார்கள், சில போலி திராவிடர்கள், இவங்க வந்து இதை உணரணும். இது அண்ணாமலையை வந்து எடப்பாடி ஆலோசனைப்படி 2 ராஜ்யசபா குறிப்பா சிபி சண்முகம் போய் நன்றி தெரிவிச்சாரு. அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு எடப்பாடி ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. இந்த ராணுவ ரெக்ரூட்மெண்ட் பற்றி மூச்சு கூட 2 பேரும் உடல்ல மற்ற கட்சிகளை எதிர்ப்பு சொல்ல 2 பேருமே பாஜக கூட தான் இருக்காங்க. பாஜகவும் 2 பேருக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறத அங்கீகரிச்சுதான் அதை செயல்படுவாங்க நான் உறுதியா நம்புறேன். சசிகலா மேட்டருங்கிறது வேற, அது நாங்க எங்க டீம் நண்பர்கள் சொன்னதுதான் அது சரியாச்சு. காரணம் அவங்க மக்கள் சக்தியை நிரூபிச்சவர் அல்ல, இவங்க 2 பேருமே மக்கள் சக்தியை நிரூபிச்சவங்கனால பாஜக 2 பேர் ஆதரவும் வேணும்னு எதிர்பார்க்குது. அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கு 2 அதிமுக இருந்தாலும் கூட 2 பேரும் அந்த தொகுதியில பாஜக ஆதரிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்புலதான் பாஜக நகருது. இது எப்படி மூவ் ஆகுது, என்ன ஒவ்வொருத்தரும் என்னென்ன ரோல் பிளே பண்றாங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். சந்தேகத்துக்கு இடம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அபரித வளர்ச்சிங்கிறது வந்து ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒன்னாதான் இருக்குது. அதாவது ஒற்றை தலைமை நீங்க ஏற்கலன்னா வந்து அதிமுக எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து கோட் எல்லாம் வந்து இப்ப வந்துருச்சு. ஒற்றை தலைமையை நோக்கி தான் வந்து அதுதான் வந்து அசாத்தியமான ஒரு இதுவா அப்படியெல்லாம் வந்து மக்கள் மன்றம் தான் முடிவு பண்ணணும். அது எம்ஜிஆர் திமுக போட்டியில வந்து எம்ஜிஆர் 30.3% வாக்கெடுத்தாரு. அதை விட அதிக வாக்கு எடப்பாடி தலைமை கிடைச்சிருக்குது. அப்ப ரெட்டையில எம்ஜிஆருக்கு வந்து ரெட்டையிலையால எம்ஜிஆருக்கு தான் வாக்கு, எம்ஜிஆருக்கு வாக்கு தான் ரெட்டையில சின்னம் பெரிய சின்னம்னா அதை விட வந்து இன்னைக்கு எடப்பாடி அதிக வாக்கெடுத்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இது எல்லாரும் குறிச்சுக்கிடுங்க, துரைக்கருணா, ஷியாம் அண்ணன், லட்சுமணன் போன்ற அதிமுக எம்ஜிஆர் அபிமானிகள் குறிச்சுக்கிடுங்க. 150 சீட்டுல 25 MP தொகுதியில நின்று அதிமுக எடுத்த ஓட்டு ரெட்டையில 35% ஓட்டு இந்திரா காந்திய பிரதமரா சொல்லி, அதே அதிமுக 200க்கும் மேற்பட்ட சீட்டுகள்ல நின்று எடுத்த ஓட்டு 30.3% ஓட்டு ரெட்டையில. அந்த ரெட்டையில இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா சொல்லும் போது 35% ஓட்டு வருது. அதே ரெட்டையில 200 சீட்டு 50 சீட்டு அதிகம் நின்னும் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் சொல்லும் போது 5% ஓட்டு குறைஞ்சு வருது. அப்போ சின்னத்துக்கு ஒரு லிமிட்டட் வேல்யூ தாங்கிறத புரிஞ்சுக்கணும். அதைத்தான் தினகரன் சொன்னாரு, ரெட்டையில செத்தையில நம்பியார் வீரப்பா கையில இருந்து சொன்னாரு, ஆர்கே நகர்ல ரெட்டையிலைய EPS OPS 2 பேர் கையில இருந்த ரெட்டையிலைய தோப்பிடிச்சு காட்டினாரு. பட் சசிகலா அம்மையார் வந்து ரெட்டையில புனிதமானதுன்னு அதை புனிதப்படுத்தி புல் டவுன் பண்ணிட்டாரு. ஏன் இதை சொல்றோம்னா, எடப்பாடி வந்து ரெட்டையில இல்லைன்னாலும் நம்ம நிக்கலாம், ரெட்டையில கிடைச்சா வெள்ளன் குட்டின்னு நினைக்கிறாரு. பன்னீர் வந்து ரெட்டையில ஃப்ரீஸ் பண்ணா ஈஸியா நம்ம ரெட்டையில ஓட்டுக்கு வரலாம்னு நினைக்கிறாரு. ஃப்ரீஸ் பண்ணலனாலும் நம்ம ஓரளவு தாக்கு பிடிக்கலாம்னு நினைக்கிறார். சோ இதெல்லாம் 2024 மக்களவை தேர்தலில் மக்கள் மன்றம் தான் இது யாருன்னு சொல்லணும். ஏற்கனவே நான் வந்து இதுல வந்து என்னோட ப்ரெடிக்ஷனை நான் சொல்லியிருக்கிறேன். விளாள கவுண்டரால ஜெயலலிதா வாழ்வு பெற்றவர், அதனால விளாள கவுண்டர் பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்கிறாங்க. அவங்க விளாள கவுண்டர் முதல் இடம் வருவாங்க. அப்புறம் கள்ளர், மறவர், பிராமணருக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதுல பிராமணர் வந்து இன்எலிஜிபிள்னு தீபா ஜெயக்குமார் போயிட்டாங்க. இப்போ களத்துல இருக்கிறது மறவரான பன்னீர்செல்வமும் எடப்பாடி தான். இதுல எடப்பாடி அப்பர் ஹேண்ட் எடுப்பார், அதுல சந்தேகம் இல்ல. பட் பன்னீர்செல்வம் போல்சா அனுப்பாருன்னு நான் கருதுறேன். இது என்னோட எண்ண ஓட்டம் இதுதான். பொறுத்திருந்து நாம பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், எங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்க. நன்றி, வணக்கம்.